ஆசிவகத்தினுடைய ஐயனார்களில் ஒருவர் தான் சபரி ஐயப்பன் ஆசிவகம் முழுமையாக எல்லாராலும் பின்பற்றப்பட்டதா தமிழ்நாட்டில் பரவலாக இருந்ததா முதல்ல ஆசிவகம் இருக்கா இல்லையான்றதை பாண்டிய பூமியில் போய் தேடுங்க அந்த மக்கள் இன்னைக்கும் ஆசிவகத்தை தான் கடைபிடிக்கிறாங்க ஐயனார்ன்றவங்க எல்லாமே ஐயனார் ஐயப்பன் சாஸ்தா இது எல்லாமே வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த ஒரு மகன் மாதிரி புனையப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் அது திணிக்கப்பட்டிருக்கு சிவன் திருமால் கதை தான் வந்து ஐயப்பனுக்கான பிறப்பாக வந்து நம்பப்படுது அப்படி இருக்கும்போது இதை வந்து இவர் ஆசிவக கடவுளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்து மோத கடவுளை சேர்க்கப்பட்டாருன்ட்டு சொல்கிறது எப்படி சரியாக இந்த ஆபரணம் சபரிமலைக்கு போகிற மரபு எங்கே இருந்து பந்தளத்தில் இருந்து கிடையாது செரிமித்தையன் இருந்து தான் போகிறது மரபு ஐயப்பன் கோயில் உருவாகிறப்போ பந்த பந்தள மகாராஜான்றது ஒருத்தர் கிடையாது அங்கே இருந்தது பாண்டிய மன்னன் எந்த கோயிலுக்கு போனாலும் உன் கோத்திரம் என்ன குளம் என்னன்னு பிரித்து பார்க்கும் ஆனால் ஆசிவக கோயில்கள் மட்டும்தான் ஒன்று சேர்க்கும் எதனால் இந்த ஆசிவகம் ஒடுக்கப்பட்டது ஆசிவகம் ஒடுக்கப்பட்டதுக்கு வர்ணாசிரம்தான் காரணம் எங்கள் சாமி தான் உலகத்தை படைச்சாருன்னு சொல்கிறீங்கல்ல அவருக்கு எதுக்கு திதி அவருக்கு எதுக்கு நட்சத்திரம் அவருக்கு எதுக்கு நாலு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இன்று ஆசிவகம் பற்றி அறிந்து கொள்ள ஆசிவக சுடர் வழி ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்களோட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போது ஆசிவகம்ன்றது வந்து நிறைய பேருக்கு கேள்விப்படாத ஒரு பேராக கூட இருக்கலாம் அதுக்கு வந்து நிறைய அடையாளங்கள் மெய்யியல் கோட்பாடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஓரளவு நாங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனாலும் கூட இப்போ நீங்கள் உங்களுடைய உடையிலேருந்து நான் தொடர்ந்து நினைக்கிறேன் உங்களுடைய உடை அதில் அந்த மாலைகள் இதுக்கெல்லாம் அதாவது தொடர்பு இருக்கா இதுக்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கும் இல்லையா ஆசிவக தத்துவம் அது என்னன்னு நான் சொன்னால் நல்லாயிருக்கும் ஆசிவகம் வந்து வண்ண கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது இப்போ வண்ண கோட்பாடை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசிவகம்ன்றது மெய்யியல் சமயம் மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்காக பல படிநிலைகளை ஆசிவகம் அதனுடைய ஆசான்கள் உருவாக்குனாங்க அப்போ அவங்க வந்து மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக உருவாக்குனது தான் இந்த வண்ண கோட்பாடு அந்த வண்ண கோட்பாட்டில் நிற அடிப்படையில் நான் எந்த நிலையை அடைஞ்சிருக்கின்றது குறிக்கிறதுக்காக தான் இந்த ஆடையும் இந்த மாலையும் அப்போ ஆசிவகம் கொடுத்த வண்ண கோட்பாடு என்ன அப்படின்னா பொழுது விடியிறதுக்கு முன்னாடி கடலை பார்த்து உட்காந்துக்கிறோம் உட்காந்தா ஒன்றுமே தெரியாது இருள்தான் தெரியும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த கரிய நிறம் இருள் தான் தெரியும் அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரிய நிறம் படிப்படியாக நீல நிறமாக மாறும் இந்த நீல நிறத்தை நீங்கள் அப்படி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பச்சை நிறமாக தெரிய ஆரம்பிக்கும் பசுமை தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம்தான் சூரியன் சிவப்பாக மேலெலும்ப ஆரம்பிக்கும் அப்படி சிவப்பு நிறத்தில் மேலெலும்பிய அந்த சூரியன் நல்லா தெரிகிறப்போ வெள்ளை நிறத்துக்கு வந்துடும் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற அந்த சூரியன் உச்சி வேலைக்கு மேலே போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையும் தாண்டி நல்வெள்ளை நிலைன்னு நாங்கள் சொல்லுவோம் நல்வெள்ளை நிலை ஏறக்குறையா தண்ணி வெள்ளையாக தெரியும் கையில் எடுக்கிறப்போ அது நிறம் நிறமிலி நிலை அந்த நிலைக்கு போகும் இந்த வண்ண கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் ஆட்சிவகம் அதனுடைய கோட்பாடுகளை வகுத்துருக்கு இயற்கையை கூறு நோக்கி இயற்கையின் அடிப்படையில் தான் உங்கள் மெய்யல் அமைஞ்சிருக்கதாக சொல்கிறீங்க இந்த மாலைகள் குறிப்பிட்ட மாலைகள் குறித்து எனக்கு தெரிஞ்சிருந்தா இது பச்சை நிறம் இன்னைக்கு சரியான நாளில் என்னை கூப்பிட்ருக்கீங்க உதாரணமாக இன்றைக்கி வந்து கார்த்திகை சபரிமலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய நாள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிவகத்தினுடைய ஐயனார்களில் ஒருவர் தான் சபரி ஐயப்பன் இந்த ஐயப்பனுக்கு பதினெட்டு படி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த பதினெட்டு படின்றது தான் ஆசிவகத்தினுடைய இந்த வண்ண கோட்பாடு நான் இப்போ உங்களுக்கு சொன்ன வண்ண கோட்பாடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படின்றது முதல் வண்ணம் ஆசிவகத்தினுடைய அடிப்படையில் சபரிமலைக்கு மாலை அணிந்து போகக்கூடிய முதல் முறை மாலை அணிபவர்கள் கூட கருப்பு உடை அணியணுன்றது தான் மரபு ஆசிவகம் மரபு அப்போது இந்த கருப்புன்றது அறியாத நிலை தெரியாத நிலை புரியாத நிலை பக்குவப்படாத நிலை இதை குறிக்கிறதுக்கு தான் இந்த கருப்பு அப்போது இந்த கருப்பு வண்ணத்துக்கு ஆசிவகம் மூன்றாண்டு பயிற்சி தருது அடர் கருப்பு கருப்பு வெளிர் கருப்பு இது மூன்றாண்டு இந்த ஒவ்வொரு வண்ணமும் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு வண்ணமும் மூன்று மூன்று நிலைகள் அதாவது அடர் நிலை பொதுநிலை நிலை இந்த ஆறு மூணு பதினெட்டு அப்படின்றத கடக்கிறது தான் ஐயப்பனுக்கு பதினெட்டு படியாக இன்றைக்கி சொல்லப்படுது இந்த பதினெட்டு படிநிலைகளை கடந்தவருங்க சபரிமலைக்கு போகிறப்போ தென்னங்கண்ணு கொண்டு போய் நடுறது அங்கே மரபு அந்த கண் எதை குறிக்குதுன்னா பதினெட்டு ஆண்டு இந்த படிநிலை கடந்தவர் தென்னை இளநீ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த வெள்ளை நிலையை அடைந்ததற்கு அது சான்று அது உள்ளே இருக்கிற நீர் நிறமில் நிலை நல்வெள்ளை நிலை இந்த பதினெட்டு படிநிலைகளை பயிற்சியை கடந்து நிறைவடைந்து விட்டார் என்பதை குறிக்கிறதுக்கு தான் அந்த தென்னங்கன்று நடுற மரபு அந்த அடிப்படையில் இந்த மாலை நான் வந்து இந்த மூன்று மூன்று கரிய படிநிலை கடந்து நீலப்படிநிலை மூன்று ஆண்டு என ஆறு ஆண்டு கடந்து இப்போது பசும்பிறப்பு நிலையில் நான் அந்த மூன்றாண்டே காண இறுதி நிலையில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த உடை நான் அடைய வேண்டிய நிலையை குறிக்கிறதுக்கு தான் இந்த வெள்ளை ஆசீவகம்ன்றது ஐயனார்கள் அதில் இருபத்தோரு பந்தின்னு நாங்கள் சொல்லுவோம் ஐயனாருடைய பரி பந்தி பந்தி கூட்டம் அதில் கருப்பன் வருவார் சுடலை மாடன் வருவார் அதில் வந்து அந்த இருபத்தோரு பந்தியை குறிக்கிறதுக்காக இந்த இருபத்தோரு பந்தி அப்படின்றப்போ மெய்யலாகவும் இந்த இருபத்தொன்றுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் எல்லாம் நமக்காக வாழ்ந்து தியாகம் செஞ்சு இன்னுயிர் நீத்தவர்கள் அதை குறிக்கிறதுக்காக அவங்களுடைய நினைவாக அவர்களுக்கான மண்டை ஓடு அந்த இருபத்தோரு நிலையை குறிக்கிறதுக்காக இது இந்த இதுதான் அந்த தத்துவம் பொதுவாக ஆசிவகம் பற்றின குறிப்புகளோ இல்லை புத்தகங்களோ தேடும்போது அதிகளவில் ஆசியவகம் பற்றின புத்தகங்களோ இல்லை சங்கையில் சங்க காலத்துலேருந்தே ஆசியோகம் இருந்துட்டு வருது அப்படின்ட்டு சொன்னாலும் அதற்கான ஒரு தனித்த புத்தகம்ன்ட்டு எதுவுமே கிடையாது இல்லை அதுக்கான தனித்த கல்வெட்டோ எதுவும் கிடையாது ஆசியோகம் முழுமையாக எல்லாராலும் பின்பற்றப்பட்டதா தமிழ்நாட்டில் பரவலாக இருந்துதா முதல்ல இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களால் மட்டுமே வ வழிபடப்பட்டு அப்புறம் வந்து அது வழக்கொழிஞ்சு போச்சா வழக்கொழிஞ்சு போகவே இல்லையே தமிழர்களால் இன்னும் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு சமயம்தான் ஆசிவகம் எப்படி சொல்கிறீங்க பெயர் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு ஆசிவகம் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது நீங்கள் வரலாற்று அடிப்படையில் இந்த கேள்வியை என்கிட்ட முன்வைக்கிறீங்க ஆதாரங்கள் அடிப்படையில் அப்போ வரலாற்று அடிப்படையில் நீங்கள் சொல்லணும்னா தமிழர்களுடைய வரலாறை எடுத்துக்கிட்டோன்னா பாண்டியர்கள் தான் மூத்தவர்கள் ம் ஆமாம் பாண்டியர்களுடைய இளவல்கள் தான் சேரர்களும் சோழர்களும் அப்போ நீங்கள் பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள்னு தானே சொல்லணும் இன்றைய வரைக்கும் பாடப்புத்தகத்துலையும் நடைமுறையிலையும் இருக்கிறது சேர சோழ பாண்டியர்னு பாண்டியரை ஏன் பின்னுக்கு தள்ளுறீங்க அப்போது வரலாற்றில் எங்கேயோ ஒரு அதுக்கான முடிவை நீங்கள் தே பார்த்துக்காங்க இப்போ இதிலருந்தே நான் பதில் சொல்லணும்னா வைணவத்துக்கு வாசல் திறந்து வைத்தது சேரநாடு சைவத்துக்கு வாசல் திறந்து வச்சது சோழ நாடு குமரிக்கண்டத்திலிருந்து இன்று வரை ஆசிவகத்தை அப்படியே கடைபிடிக்கிறது பாண்டிய நாடு ஆசிவகம் இருக்கா இல்லையான்றதை பாண்டிய பூமியில் போய் தேடுங்க அந்த மக்கள் இன்னைக்கும் ஆசிவகத்தை தான் கடைபிடிக்கிறாங்க ஆனால் அந்த மக்களுக்கு தெரியவா அவங்க ஆசிவகத்தை தான் அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு புரியாத அளவுக்கு மாற்றி வச்சுட்டீங்க எப்படி மாறிச்சு அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இது எப்போ இது ஆசிவகமத்தோட முறை இல்லை ஆசிவக வழிபாடுன்றது மாதிரி இது வந்து இது என்னன்னே தெரியாமல் இது இந்து மதத்துலேயும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லி எப்படி மாறிச்சு இந்து மதத்தில் ஒரு பிரிவாக அதை மாற்றிட்டாங்க இது எல்லாமே கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சைவம் வைணவம்னு அதுக்கான அந்த அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்கள்லாம் வந்த காலத்தில் அதாவது பக்தி இலக்கிய காலம்னு சொல்லணும் அந்த காலத்தில் தான் சமய மோதல்களினுடைய இதில் இந்த அடையாளங்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு வந்து ஐயனார்ன்றவங்க எல்லாமே ஐயனார் ஐயப்பன் சாஸ்தா இது எல்லாமே வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த ஒரு மகன் மாதிரி புனையப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் அது திணிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம நாங்கள் ஆசிவகர்கள் செய்ய வேண்டியது ஆசிவகம் இருக்கா இல்லையா அந்த நிலை கிடையாது ஆசிவகம் வலுவாக இருக்குது மக்கள் அதை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மடை மாற்றி இருக்கிறதை புரிய வைக்கணும் இவ்வளோ தான் அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை மடை மாற்றி இருக்கிறத புரிய வைக்கணும்னா இன்று வரை வந்து நீங்கள் ஐயப்பனை வந்து அது ஐயனார அது ஆயிடுச்சு சாஸ்தா அவரும் வந்து ஆசை கடவுளுன்றீங்க இன்று வரை அந்த நீங்கள் சொன்ன அந்த சிவன் திருமால் கதை தான் வந்து ஐயப்பனுக்கான பிறப்பாக வந்து நம்பப்படுது இன்று வரை அந்த மா அந்த வழக்கில் தான் வந்து பந்தள மகாராஜா வந்து மகனை போய் பார்க்கறதோ அந்த நகைகள் எடுத்துகிட்டு போகிறதோ இன்னும் அந்த வழக்கம்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இதை வந்து இவர் ஆசிவக கடவுளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மோத கடவுளை சேர்க்கப்பட்டாருன்ட்டு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த வழிபாடு இதுதான் ஆழமாக இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த முறை எங்கேயுமே காணப்படலை பந்தல அடிப்படையாக வச்சு கேள்வி கேட்குறீங்க இது வெளியே தெரியுது அதனால் நீங்கள் அதை அடிப்படையாக வச்சு கேள்வி கேட்குறீங்க இந்த ஆபரணம் சபரிமலைக்கு போகிற மரபு எங்கேருந்து இருந்து பந்தளத்தில் இருந்து கிடையாது செரிமித்த என் கோயிலிருந்து தான் போகிறது மரபு இன்றைக்கும் சொரியம்பையன் கோயிலில் இருந்து போய்கிட்டு தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பந்தள மகாராஜா சபரிமலையில் வந்து உட்காந்து அந்த மரபோழியில் இன்றைக்கும் வாழேந்தி அங்கே உட்காந்து பக்தர்களுக்கு காட்சி தரது இந்த நடைமுறையில் இன்றைக்கும் இருக்குது ஆனால் இது எல்லாம் வந்து ஐயப்பன் கோயில் உருவாகிறப்போ பந்த மகாராஜான்றது ஒருத்தர் கிடையாது அங்கே இருந்தது பாண்டிய மன்னன் அந்த பூமி பாண்டியம் பூமியாக இருந்தது இந்த மரபு இப்பவும் நீங்கள் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு சொரிமித்தையன் கோயில் போனீங்கன்னா அங்கே வந்து சிங்கம்பட்டி ராஜா வந்து அவங்க மரபில் வந்தவங்க வந்து குதிரை மேலே உட்காந்து வாழ ஏந்தி நின்று சொருமித்தையனுக்கு திருவிழா நடக்கிறது மரபு ஆசிவக கோட்பாடுப்படி கோட்பாடுபடி முதல் ஐயனார் வந்து சொருமித்தையன் இந்த மரபை தான் சபரிமலையில் இன்றைக்கி கடைபிடிக்கிறாங்க ராஜசேகர பாண்டியன்ற ஒரு மன்னன் இருந்தாரு அந்த மன்னனுக்கு தான் குழந்தை வரம் இல்லாமல் இருந்து அவருக்காகத்தான் இந்த சொரிமுத்து ஐயனார் தான் வாக்கு கொடுத்து மணிகண்டனா பிறந்து அவர் தான் சபரிமலை ஐயப்பனா இருக்காரு இது பாண்டியனுடைய வரலாறு இன்னைக்கு மடைமாற்றி வச்சிருக்காங்க வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட உங்கள் இலக்குகளை அடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தகவல்களை பாருங்க முத்து சொறிந்த ஐயனாருடைய திருவருள் தான் அதை காக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அதில் ஒரு கேள்வி வருது என்னென்னா பந்தல அரசர்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பிற்காலத்தில் வருது இவங்க முற்காலத்தில் இருந்தவங்க இதுதான் உண்மையான வழிபாடு சபரிமலையில் இருக்கக்கூடியது ஒரு பிற்கால ஒரு உருவாக்கத்திலான அந்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஆசிவகத்திலே இப்போ வண்ண கோட்பாடு சொன்னேன் இல்லையா அதுபோல் இது மெய்யியல் சமயம் இப்போ நம்ம வந்து கோள்களை ஒன்பது கோள்கள்னு இருந்தாலும் நிழல் கோள்கள் தவிர்த்த ஏழு கோள்கள் ஏழு நாள்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏழுன்றது வந்து நம்ம வாழ்வியலில் தவிர்க்க முடியாமல் பல நிகழ்வுகள் இந்த ஏழை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும் இந்த ஆசிவகம் தான் ஊழ்கம்ன்ற ஓகத்தை கொடுக்குது ஓகம் ஓகத்தை அந்த ஓகம் தான் இன்றைக்கி யோகாவாய் இருக்குது ஓகமரம் அந்த ஓகத்தில் நம்ம பயிற்சியில் வர்றப்போ இன்றைக்கி பொருளாதாரம் சுவாதிஷ்டம் அநாகதம் நிபுதி சமஸ்கிருத சொல்லாடல் நாங்கள் வந்து அதை வந்து சுழுமுனை அப்படின்னு சொல்கிறோம் சுடர்கலை அப்படின்னு சொல்கிறோம் சுடற்கலை இந்த இது அப்போ இந்த ஆறு சுடர்கலையை தாண்டி ஏழாவது தான் சிரசு இது வந்து இந்த ஊழ்கத்தை இந்த ஓகத்தை உலகத்துக்கு கொடுத்தது ஆசிவகம் அப்போது இந்த ஆதார சக்கரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் இதை அடிப்படையாக வச்சு தான் மூலாதாரம் என் கோயில் அப்போ மிச்ச ஆதாரங்கள் வேணும் இல்லையா அந்த அடிப்படையில் ஆறு ஆதாரங்களுக்காக ஆறு கோயிலை உருவாக்குறாங்க யார் பாண்டிய மன்னர்கள் ராஜசேகர பாண்டியனில் இருந்து தான் இது வருது ஆறு கோயில்களை உரு உருவாக்குறாங்க இன்னைக்கு சபரிமலைக்கு அது சார்ந்த கோஷம் இன்னையிலிருந்து ஒழிக்கும் நீங்களும் கேட்கலாம் அச்சங்கோயில் அரசே சரணம் ஐயப்பா ஆரியங்காவ் ஐயனே சரணம் ஐயப்பா குளத்துப்புலை பாலகனே சரணம் ஐயப்பா பந்தள மாமணியே சரணம் ஐயப்பா எரிமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா சபரி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா இது வந்து இன்னைக்கு எல்லா மாலையணீர எல்லா ஐயப்ப பக்தர்களும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இதில் மொழிவழி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி சொறிமுத்து ஐயனே சரணம் இருந்து தான் இது ஆரம்பிச்சிது மொழிவழி மாநிலம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயன் கோயில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு மிச்ச அஞ்சியும் கேரளத்தில் போயிட்டு அப்போ இன்னைக்கு அந்த சொரிமுத்து ஐயனே சரணம் ஐயப்பான்னு சொல்லி ஆரம்பித்தா இந்த தமிழ் மரபு இந்த ஆசிவகம் இது எல்லாமே வெளியே வந்துடும் அப்போ இந்த தொடரை வந்து கட் பண்ணிவிட்டு சொறிமுத்தையன் அப்படின்ட்டு அச்சன் அரசே சரணம் மையப்பான்னு செங்கோட்டைக்கு அந்த பக்கம் கேரள எல்லைக்கில் இருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி பழைய மரபுபடி சொன்னால் அஞ்சு தானே வரும் அப்போது அதுவரை சொறிமுத்தையன் கோயில் இருக்கும் வரை பந்தளம் கிடையாது இப்போ இதை எடுத்துட்டதுனால இடைச்சியர்களாக பந்தளத்தை சேர்த்து ஆறு ஆக்குறாங்க அப்போ அந்த ஆறு நிலைகளை கடந்து ஏழாவது நல்வெள்ளை நிலை இதை குறிக்கிறதுக்கு தான் பொன்னம்பலமேடு ஜோதி வழிபாடு இது முழுக்க முழுக்க ஆசிவகம் மரம் அதே போல் ஆசிவகம் குறித்து பேசும்போது ஆசிவகத்தில் ஒரு நான்கு கோட்பாடு இருக்குது மறுப்பு ஊழியம் ஒருமையம் அதுக்கப்புறம் சிதைவு இந்த நான்கு கோட்பாட்டிலையும் நீங்கள் சொன்னீங்க முதல் ஆசிவக ஐயனார் வந்து சொறிமுத்து அப்படின்ட்டு ஆனால் இதில் இந்த நான்கு முதல் ஐயனார் ஐயனார்னு நான் சொல்லலை அந்த ஆதார அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கோயிலுக்கு மூலாதார கோயில் சொறிமுத்தையன் கோயில் அப்போ இந்த நான்கு கோட்பாடுகளையும் உருவாக்காது யார் எதற்காக இந்த நான்கு கோட்பாடுகள் உருவாச்சு நாலு கோட்பாடுன்றதை விட எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் தற்செயல் கோட்பாடு அணுவியல் கோட்பாடு ஊழியல் கோட்பாடு இது மூணு தான் பிரதானம் தற்செயல் கோட்பாடு இதை ஒரு ஐயனார் உருவாக்குறாரு அணுவியலில் ஒரு ஐயனார் உருவாக்குறாரு ஊழியலில் ஒரு ஐயனார் உருவாக்குறார் தற்செயல்ன்றது ஐயனார் உருவாக்குனது அணுவியல்ன்றது நற்கணி ஐயனார் உருவாக்குனது ஊழியல்ன்றது மக்கணி ஐயனார் உருவாக்குனது இந்த அடிப்படையில் தான் உருவாக்குனாங்க அப்போ தற்செயல் அப்படின்னு சொல்கிறது ஐயனார் ஏன் சொன்னார்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் திட்டமிட்டு நடக்கிறது இல்லை நீங்கள் ஆசைப்பட்டதோ திட்டமிட்டதோ எல்லாம் நீங்கள் நினைச்ச அளவில் நடக்கிறதில்லை நிறைய இந்த அண்டத்திலேயா இருக்கட்டும் இந்த பிண்டத்திலேயா இருக்கட்டும் தற்செயலாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தற்செயலுன்றதை உணர்த்துறதுக்கு தற்செயலாக நடக்கிறதுன்ற உணர்த்துறதுக்கு தான் அவர் தற்செயல் கோட்பாடை கொண்டு வந்தார் அப்போ இந்த தற்செயலுன்றது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இது வந்து ஆசிவகம் வந்து இந்த உலகம் தோன்றியது படைக்கப்பட்டது கடவுளாலா அணுக்களாலான்ற இடத்துல இது வந்து மெய்யியல் சமயம் இல்லையா இது அணுக்களால் அணு ஆற்றலால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் ஆய்ந்து அறிந்து படி அதுக்கப்புறம் வந்து பஞ்சபூதங்கள் நடக்கிறதா அவ்வளவும் நம்ம இயற்கையை நேசிக்கிறோம் அந்த இயற்கையிலிருந்து விரிவடைந்து இதெல்லாம் பஞ்சபூதங்கள் நவக்கோள்கள்ன்றதை புரிஞ்சிக்கிறாங்க அப்போ இந்த ஐயனாரில் ஒருத்தர் ஒன்பது வான் கதிரின்ற புத்தகத்தை எழுதியிருக்கார் இன்னொரு ஐயனார் வந்து ஐந்து உண்மைகள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு நீங்க ஆசீவத்துக்கு எங்க புத்தகம் இருக்குன்னு கேட்குறீங்க நவக்கோள்கள்னு சொல்றதுதான் வந்து ஜோதிடம் நீங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு ஆசீவத்துக்கு தனி நூல்கள் இருக்குன்னு ஐயனார் ஐயனார்னு ஒரு அஞ்சாறு பேருடைய பேர் சொன்னீங்க இவங்கெல்லாம் யார் சித்தர்களா இல்லைன்னா ஆசீவகத்துடைய முன்னோர்களா மனிதர்களா கடவுளா மனிதர்கள் தான் மனிதர்கள் தான் ஆசிவகம் வந்து நிலையை தான் அடைந்தவரை ஐய நிலை இந்த ஆதார சக்கரத்தில் ஊழ்க அடிப்படையில் ஓக அடிப்படையில் இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை நாங்கள் வந்து ஐய சக்கரன்றோம் மைய சக்கரம் ஏழு மைய சக்கரம் ஐய சக்கரம் இதை கடந்தவர்களை நாங்கள் ஐயன் ஐயன் ஆறுன்னு சொல்கிறோம் நிலை அடைந்தவர்கள் ஐநிலையை வசமாக்கியவர்கள் ஐம்பூதத்தை வசமாக்கியவர்கள் உங்கள் வசமாக்கி அந்த நிலையை அடைந்து உங்கள் ஐயத்தை போக்கும் நிலைக்கு உயர்ந்தவர்கள் ஐயன்னா ஐயனார் த தலைவன் சொல்லுவாங்க அதான் அந்த நிலைக்கு உயர்ந்தவர்கள்னு பொருள் உலகத்தை படைச்சவர் கடவுள் அப்படின்ற அந்த படைப்பு தத்துவத்தை ஏத்துக்கல ஆசிவகம் வந்து அதை ஏத்துக்கல ஆசிவகம் வந்து அடுத்தது இல்லறவியல் அதை எப்படி பார்க்குது ஆசிவகம் வந்து இல்லறம் உணவு இது போன்ற விடயங்களில் கட்டுப்பாடு கிடையாது வகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயனார்கள் தான் வந்து இந்த நிலையை அடைந்தவர்கள் ஐயனார் ஆசிவகம்ன்றது ஒரு வாழ்வியல் இது மதம் கிடையாது சமயம் கிடையாது கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் சமய பிரச்சனைகள் எழுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்வியலாக இருந்த இந்த ஆசிவகம் தான் சமயமாக கட்டமைக்கப்படுது இந்த ஐயனார்கள் எல்லாம் கீ ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவங்க இந்த ஆறாம் நூற்றாண்டில் கடைசி வந்த ஐயனார் தான் வந்து இவங்க வேறு மற்களியும் நற்கனி ஐயனாரும் அதனால் இவங்கள நம்மளுக்கு தெரியுது நீலகேசியிலெல்லாம் வந்து பூரணய்யனார் வந்து இதுக்கு தலைவராக இருந்ததை குறிப்பிடும் இந்த மூணு ஐயனார் மட்டும்தான் தெரியுது ஆனால் இந்த மூணு ஐயனார்னால் இது காலங்காலமாக இருந்து வர ஒரு வாழ்வியல் பல ஐயனார்கள் வந்து இதை கொண்டு வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம்தான் சமயம் மோதல் வந்து ஐயனார்கள் எல்லாம் இதை வகம் அளிக்கப்படுது இல்லை மடைமாற்றப்படுது இல்லாதனுடைய எல்லாம் அபகரிக்கப்படுது ஆட்சிவகர்கள் பல எதிர்வினையை சந்திக்கிறாங்க யானை காலில் போட்டு மெ மிதிக்கிறது சுண்ணாம்பு கலவாசல் போட்டு நீத்துறது கழுவேற்றுறது இப்படி பல நிலைகளை கிடக்கிறாங்க தான் அவங்க வந்து தன்னை அடையாளம் மாற்றிக்கிறதுக்கு அது வரைக்கும் இவங்க அறிவர்கள் இவங்களை வந்து அறிவர்கள்னு தான் சொல்லுவாங்க இந்த அறிவர்கள் தான் தங்களை அடையாளம் மாற்றிக்கிறதுக்கு சித்தர்களாக மாறுறாங்க ஆட்சிவக அறிவர்கள் தான் ஒரு கட்டத்தில் சித்தர்களாக மாறுறாங்க இப்பவும் பாருங்கள் உதாரணத்துக்கு பதினெட்டு சித்தர் பதினெட்டு சித்தருன்னுவாங்க சித்தர்கள் பதினெட்டு பேராக இருக்காங்க பதினெட்டு நிலையை கடந்த சித்தர்னு பொருள் அதுக்கு அப்போ சித்தர்கள் வந்து நிறைய இருக்காங்க ஆசிவோக மரபில் வந்த இந்த சித்தர்கள் சித்தர்கள்னால் ஐயன் நிலைக்கு அப்புறம் அந்த கோட்பாடை கடைப்பிடிக்கிறவங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க இந்த சித்தர்கள்னால் பதினெட்டு பேர் கிடையாது ஆதி பதினெண்டு ஆதியில் இருந்த பதினெட்டு சித்தர் இல்லை ஆதியில் அந்த பதினெட்டு நிலையை கடந்த சித்தர்கள் அவங்க அதுக்கு அடுத்து எடுத்து அதனுடைய மரபு இப்படி தான் வந்தாங்க இப்போது நீங்கள் சொன்னீங்க சுண்ணாம்பு கால்வாயில் போடப்பட்டாங்க யானையில் இடரப்பட்டாங்கன்னு இதெல்லாம் சொல்லும்போது சமண மத துறவிகள் தான் வந்து இந்த நிலைக்கு ஆளாகப்பட்டாங்கன்னு சொல்லுது அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஆசீவகமும் சமணமும் ஒன்றுன்ற இடத்துக்கு வரீங்களா ஆசீவகம் தான் சமணம் அப்போது இந்த சைனமுன்னு சொல்கிறது ஜைனுன்றது வேறு வேற அது மகாவீரர் அடிப்படையாக வச்சுது இப்ப இப்போ நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிங்க தீர்த்தங்கரர்ன்ற வார்த்தை வருதுல தீர்த்தங்கரருக்கும் ஆசீவகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அது கடைசி மர்கழி வர்றப்போ அந்த வரிசையில் வந்து தீர்த்தங்கரன்னு அது இங்கே ஆய்வு செய்தவர்களுடைய பிழை பிழையா ஏன்னா ஆய்வு செய்தவர்கள்லாம் வந்து இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரை மக்கள் தவறு சொல்கிறாங்க இதற்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி இப்போது இந்த குழப்பம் இருக்கு இல்லையா இது இது மக்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலிமா பயன்படும் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு நான் ஒரு ரெண்டு இடம் சொல்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் மறுகால்தலை பூ உடையார் சாஸ்தா ஆனால் அதுக்கு அரசுப்படி இன்றைக்கும் நம்ம சென்னை மரபில் அப்படி சொன்னால் தவறு அந்த வார்த்தை பூளுடையார் சாஸ்தான் தான் இன்றைக்கும் இருக்குது அதுக்கு விளக்கம் என்னென்னா நாய்க்கர் மன்னர்கள் வந்ததுக்கப்புறம் பூவோ வந்து தெலுங்கில் பூலுன்னு சொல்லுவாங்க அவங்க வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி பூளுடையார் சாஸ்தான்னு வச்சாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் இருக்குது அப்படி தான் இருக்குது பூவுடையார் சாஸ்தான்னு சொல்லப்படலை சரி இது ஒரு பக்கம் இந்த கோயிலினுடைய வரலாறு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது இது நான் சொல்லலை தொல்லியல் துறை சொல்லுது கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே வந்து ஏழு கற்படுக்கை உண்டு ஐயனார்கள் அய்யனாருடைய கற்படுக்கை அந்த கற்படுக்கைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வண்ணக்கோட்பாட்டை இதுக்கான குறிப்புகள்லாம் கூட இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கற்படுக்கை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அதுக்கு வெளியே இது சமண கற்படுக்கை அப்படின்னு ஜைனர்கள் கொண்டு போய் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்கள் பாவநாசம் பாவநாசத்துக்கு வழியில் விக்ரமசிங்கபுரம்னு வரும் அதுலேருந்து வலது பக்கமாக திரும்பினா ஒரு ரெண்டு க கிலோமீட்டரில் ஐயனார் குளம்னு ஒன்று இருக்கும் ஒரு கிராமம் உண்டு ஐயனார் மலை அங்கே ஒரு மலை இருந்தது அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் அங்கே வந்து ஐயனார் தங்கியிருந்தார் விண்ணாய்வு பண்ணதுக்கான இடம் ம அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சமணர்கள் ஆய்வு பண்ண இடம் விண்ணாய்வு பண்ண இடம் இதெல்லாம் இருக்கும் அந்த இதை தழுவி அங்கே வந்து அவ் அரசரும் ராணியும் கூட வந்து அங்கே குதிரையை கட்டி போட்டது இப்படி அங்கே எல்லாம் இருக்கும் இந்த அடிப்படையை வச்சு தான் ஐயனார் அங்கே இருந்ததுனால அந்த ஊருக்கு பேர் ஐயனார் பக்கத்தில் குளம் இருக்குது ஐயனார் குளம்னு அந்த கிராமத்துக்கு பேர் வந்தது அங்கேயும் இது சமண இடம் சமணர்களுக்கான இடம்னு வச்சுருக்காங்க வச்சது யார் இந்த ரெண்டையும் வச்சது யார் ஜைனர்கள் வச்சுருக்காங்க இப்போ என்னுடைய கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடினா வரலாறு இருக்குது இன்றைக்கி ஏறக்குறைய மதுரைக்கு அந்த பக்கம் குலதெய்வம் கும்பிடுவாங்க சாஸ்தா கும்பிட்றது மரபு அதே மாதிரி வந்து அந்த கும்பிடுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஒரு கோயில் குலதெய்வ கோயிலாக இருந்திருக்கும் இப்போது அங்கே போக முடியறதால பிடிமண் கொண்டு வந்து தங்கள் வசிக்கிற பகுதிக்கு பக்கத்தில் பக்கத்தில் போட்டு பல சாஸ்தா கோயிலாக இன்றைக்கி இருக்குது குலதெய்வ கோயிலாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ஆனால் நீங்கள் இது ரெண்டு இந்த தலைமுறை கடந்து நீங்கள் வந்து அப்படியே ஆதியை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே ஒன்று சொரிமுத்தையன் கோயிலேருந்து வந்திருக்கும் இல்லை இந்த பூவுடையார் சாஸ்தா கோயிலேருந்து தான் போயிருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு போனீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து ஜாதிய பாகுபாடுகள் இன்றைக்கி தமிழ் குடிக்குள்ளே இருக்குது ஆனால் அத்தனை பேரும் நீ தமிழ் குடிக்கில் எத்தனை ஜாதி இருக்கோ எந்த கோயிலுக்கு போனாலும் உன் கோத்திரம் என்ன குளம் என்னன்னு பிரித்து பார்க்கும் ஆனால் ஆசிவக கோயில்கள் மட்டும்தான் ஒன்று சேர்க்கும் இப்போ இந்த கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்த அன்னைக்கு ஜாதியை பாகுபாடு நான் ஆண்ட ஜாதி நான் இந்த ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதினு வாங்க ஆனால் அம்புட்டு பேலும் பார்த்தீங்கன்னா லைனாக இலை போடுவான் ஒரே இலையில் வேணால் அவனுக்கு வந்து நிற்கிறதுக்கு தயக்கம் இருக்கும் இப்போ இப்படி இங்கே இருக்காருன்னா ஐயனார் மலை மேலே உச்சியில் இருக்காருனா கீழே லைனாக இங்கே ஒரு ஜாதி இங்கே ஒரு ஜாதி இங்கே ஒரு ஜாதி அங்கே ஒரு ஜாதின்னு எல்லாம் போட்டுட்டு தமிழ் குடியில் இருக்கிற அத்தனை குடிகளும் போட்டுட்டு என் குளசாமின்னு அந்த ஒருத்தனை தான் கும்பிடுவான் இது எதை காட்டுது அம்பிட்டு போயிலும் ஒன்றாக இருந்த பெயர் தான் இன்னைக்கு பிரிஞ்சு கிடைக்குங்கன்னு தானே காமிக்குது இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மக்கள் போய் கூடி நின்று அங்கே இது குலசாமின்னு கும்பிடுறான் ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு தொல்லே சொல்லுது இல்லை சமணதுன்னு வச்சிட்டிங்கல்ல ஒரு ஜைன் அந்த கோயிலுக்கு வர்றான்னா இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளில் ஒரு ஜைனர் வந்து இந்த ஐயனாரை எங்கள் சாமின்னு கும்பிட்டது உண்டா அந்த பக்கம் வந்தது உண்டா அப்புறம் எப்படி சமணம்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறீங்க இதை வந்து நான் கொல்லிமலைலையும் சொல்ல முடியும் கொல்லிமலை சமணாண்டி பாட்டன்னு இருக்கான் ஐயனார் மலை உச்சியில் ஒரு ஜெயினம் போனது உண்டா அவங்கட்டும் தமிழ் குடிகள் தான் வந்து அங்கே வந்து என் குலசாமின்ட்டு வந்து அவனை கேட்காத எதையுமே செய்ய மாட்டாங்க காட்சி கொடுக்கறது சாட்சி சொல்கிறது வாக்கு சொல்கிறதுன்னு இந்த சாமி அப் அவ்வளோ செய்யும் இப்போ நீங்கள் தான் கேட்கணும் இந்த சம சமணம்னா யாருக்கானதுன்னு இவ்வளவு சாதிய பாகுபாடு எதுவும் பார்க்காம ஒரு சமத்துவமான ச மதமாக வந்து ஆசீவகம் இருந்த போதும் ஒரு வாழ்வியலாக இருந்த போதும் எதனால் இந்த ஆசீவகம் ஒடுக்கப்பட்டது ஆசீவகம் ஒடுக்கப்பட்டதுக்கு தான் காரணம் முதல் காரணம் ரெண்டாவது மூடர் நம்பிக்கைக்கு எதிரானது ஆசீவகம் ஆனால் இன்னைக்கு உலகம் மூட நம்பிக்கைக்குள்ளும் வர்ணாசிரமத்துக்குள்ளும் மூழ்கி கிடக்குது அதுதான் இதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பொதுவாக வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு கருத்து வைப்பாங்க இந்த இந்து மதத்தில் இருக்கிறதுலாம் பிற மதத்துலேருந்து கவர்ந்து கொண்ட காடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆசிவகத்துல இருந்து கவர்ந்து கொண்ட கடவுள்கள் யாராவது இருக்காங்களா ஆசிவகத்துல வேற மதத்துல இருந்து வந்த கடவுளா ஆசிவக கடவுள்களை ஆசிவக அந்த ஐயனார்களோ இல்ல மற்ற கடவுள்களை கவர்ந்து கொண்ட கடவுள் இந்து மதத்துக்குள்ள கவர்ந்து கொண்ட கடவுள் ஏதாவது சொல்லக்கூடிய இதுல இருக்கிற அம்புட்டு வந்து ஆசிவகத்தில இருந்து போனது தானே எப்படி சொல்லி உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்காங்க எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்காங்க வெளி வெ வெளிநாட்டில் இருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்த மதங்கள்லாம் கூட எடுத்துக்காங்க வகத்துடைய வண்ண கோட்பாடு எல்லா மதத்திலயும் இருக்கும் அவங்க கடைப்பிடிக்கிறது அத்தனையும் இதில் இருந்து இருக்கிறதா கண்டுபிடிப்பாங்க நீங்கள் வந்து இப்போ கடவுள்னு ஒருத்தர் சொல்லிடுறீங்க உங்களுக்கு கிளம்பு எதுக்கு வண்ண வண்ண உடை எதுக்கு இதெல்லாம் ஆசிவகம் சொன்னது தானே இப்போ இந்து மத கடவுள் இருக்கட்டும் எந்த சாமியினாலும் எடுத்துக்காங்க வகம் என்ன சொல்லுது மெய்யியல் சமயம் இல்லையா ஐம்பூதங்களையும் நவக்கோள்களையும் அடிப்படையாக ஆசிவக சமயம் நீங்கள் அதை ஏற்றுக்கலில்ல இப்போ நாங்கள் வந்து அணு கோட்பாடுன்றோம் இயற்கைன்றோம் இயற்கையோடு இயற்கையானோம் நாங்கள் பஞ்சபூதங்களோடு ஐக்கியமாக இருக்கிறோம் நாங்கள் கோள்களோடு ஐக்கியமாக நிற்கிறோம் நீங்கள் வந்து எங்கள் சாமி தான் உலகத்தை படைச்சாருன்னு சொல்கிறீங்கல்ல அவருக்கு எதுக்கு திதி அவருக்கு எதுக்கு நட்சத்திரம் அவருக்கு எதுக்கு நாள் அவருக்கு எதுக்கு மாதம் எந்த சாமிக்காவது திதி பார்க்காம நாள் பார்க்காம கிழமை பார்க்காம நட்சத்திரம் பார்க்காம ஒரு சாமி உண்டா ஒரு நிகழ்வு உண்டா அப்ப இதெல்லாம் கோள்கள் சரி வேள்வியை வளர்க்குறீங்க வேள்வி நடத்துறீங்க யாகம் வளர்க்கிறீங்க கணபதி ஓமோ அந்த ஓமோ இந்த ஓமோன்னு பண்றீங்க அவர் தானே படைச்சாரு அவருக்கு நீங்க ஒரு பூஜை நடத்துறீங்க அதுல எதுக்கு வந்து நவக்கோள்களுக்கு ஆற்றல் பெற்ற ஒன்பது சமித்து குச்சின்னு எதுக்கு ஒன்பது கோள்களுக்கான குச்சை போடுறீங்க நவ தானியத்தை ஏன் போடுறீங்க பஞ்சபூதத்துக்கான ஆற்றல் பெற்ற கஸ்தூரி கோரோஜனை புனுகு குங்குமப்பு பச்சை கற்பூரன்ற ஐந்து பொருட்களை ஏன் போடுறீங்க கடவுள் இல்லை அப்போ இது மட்டும் இல்லை நட்சத்திரம் இருபத்தேழு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அப்போது இன்ட்டு நாலு நூற்றி எட்டு அப்போ அந்த நூற்றி எட்டை குறிக்கிறதுக்கு நூற்றி எட்டு மூலிகை பொருளை ஏன் போடுறீங்க இதை இல்லாமல் வளர்க்க வேண்டியது தானே சாமியை கூப்பிட வேண்டியது தானே அப்போ இதெல்லாம் மெய்யியல் இல்லையா என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு சரியாக புரியல இதெல்லாம் வந்து அவங்க ஹோமத்தில் போடுறாங்க அது இந்து மதத்தின் மரபுகளில் ஒன்று ஹோம இந்து மதத்தினுடைய மரபு இல்லை கோள்களை அடிப்படையாக வைத்தது பிரபிரபஞ்சத்தில் இந்த பறவைகளில் இருக்கிற ஆற்றல்களை இங்கே நிலை கொள்ள செய்கிறதுக்கு ஒரு சில வாழ்வியல் முறைகளை ஆசிவகம் வைத்து கொடுத்தது அதை உங்களுக்கு புரியுதா மாதிரி சொல்லணும் இந்த வே இந்த வேள்வியும் ஆசிவக முறை தானா ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் தமிழர்கள் மரப்பில் பெட்டி எல்லா வீட்லேயும் உண்டு அஞ்சரை பெட்டினா என்ன சமையல் பண்ணுறப்போ ஒரு ஐந்து பொருள் இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் அஞ்சரை பெட்டி ஐந்து அரை பெட்டி ஐந்து பொருள் இந்த ஐந்து பொருளும் வீட்டில் ஒழுங்காக போட்டு சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் நோய் இல்லை இந்த பெட்டியை தூக்கி தூரம் ஒதுக்கிட்டோம் இன்னைக்கு ஏறக்குறைய இப்போ நம்ம உட்காந்து மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா ஆய்வு சொல்லுது மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு இன்றைக்கி சுகர் பிபி இருக்குதுன்னு இன்னும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் ரெண்டு பேருக்கு சுகர் பிபி வந்துடும் ஏன் இந்த அஞ்சரை பெட்டி போனதுனால ஆசிவகம் போனதுனால அஞ்சரை பெட்டி போகலை ஆசிவகத்தை நீங்கள் ஒழிச்சிங்க அஞ்சரை பெட்டியும் ஒழிஞ்சிட்டு வாழ்வியல் இது ஆகிட்டு அப்போ என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இன்றைக்கி அண்டம் பிண்டம் ஐம்பூதங்களால் ஆனது தான் இந்த அண்டமும் இந்த பிண்டமும் அப்போது இந்த ஐம்பூதங்களாலான இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு உருவம் வேணும் இல்லையா அந்த உருவம் சந்திரன் தருது தாய் நீங்கள் கருவில் பிண்டமாக உருவாகுறீங்க உருவாகி அது வெளியே வர்றப்போ தாயை போல் இருக்குது மாமனை போல் இருக்குது பாட்டியை போல் இருக்குதுன்னு இந்த உருவம் தர்றது சந்திரன் அதுக்கு உயிர் தர்றது சூரியன் தந்தை அப்போது இப்போ இந்த ஏழு கோள்களில் இது ரெண்டும் பிரிஞ்சுட்டுனா இந்த ரெண்டையும் நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா சந்திரன் சூரியனை ஒதுக்கிட்டா மிச்சம் அஞ்சு வருதா இதுதான் ஐம்பது ஆற்றல் இந்த ஐந்தில் அண்டம் பிண்ட ஆதி அந்தம்னு விட்டுட்டால் நடுவில் இருக்கிறது அதாவது ஏறக்குறைய குறைய உங்களுக்கு வந்து புரிகிறா மாதிரி சொல்லணும்னா ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி பூமி இந்த அஞ்சால் ஆனது தானே இந்த அண்டம் இந்த பிண்டம் அப்போது இதில் வந்து ஆதியும் அந்தத்தையும் விட்டிங்கன்னா காற்று நெருப்பு தண்ணி இந்த மூணும் அண்டத்தில் சமநிலையில் அது இருக்க வேண்டிய இடத்துல அப்படி இருந்ததுன்னா அண்டத்தில் பிரச்சனையே கிடையாது இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று கூடுது குறையுதுன்னா அப்பதான் அண்டத்துல பிரச்சனை இந்த மூணும் உங்க பிண்டத்துலேயும் சரியாக இருக்க வேண்டிய விதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் இல்லை இதே தானே இந்து மதமும் சொல்லுது எது இதை சொன்ன கருத்து நீங்க மூட நம்பிக்கைக்கு எதிரானது ஆசீவகம் ஆமாம் இப்போ நீங்க சொல்றீங்க உயிர் கொடுக்கறது சூரியன் உருவம் கொடுக்கறது சந்திரனு சொல்லும்போது இதே தான் நீங்க நீங்க எதிர் ஆசீவகம் எதிர்க்கும் வைதிக மதமோ இதே தான் சொல்லுது இப்போ வைதிக மதமோ இந்து மதமோ சொல்லுது எப்போ சொல்லுது இந்து மதம்ன்றது வெள்ளக்காரங்க கொண்டு வந்து கொடுத்தது நாங்க வந்து கோள்களை அடிப்படையா வச்சு இதை சொல்றோம் நீங்க கடவுள்ல படைச்சாருன்றீங்க அந்த பேரு வேணா வெள்ளக்காரம் கொடுத்ததா இருக்கு அந்த மரபு அந்த வழிபாட்டு முறை அது ரொம்ப காலமா இருக்குதுல்ல நீங்க சொல்றதெல்லாம் அங்கயும் பொருந்தி போகுது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொன்னது கோள்களை சொல்றேன் பஞ்சபூதங்களை சொல்றேன் இதால ஆனதுதான் இந்த உலகமும் மனிதர்களும் சொல்றேன் ஆனால் இந்து மதத்தில் அதை சொல்லலையே கடவுளில் படைச்சாருன்னு சொல்கிறீங்க வைதிகர்கள் வந்து கடவுளே சொல்லலையே அவங்க வேதங்களை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க எது வைதிகர்கள் அவங்க வேதங்களை முதன்மைப்படுத்துறாங்க வேதங்களை மறுப்பவங்களை தான் அவங்க நாஸ்திகர்கள் சொல்றாங்க வேதங்கள் என்ன திரிக்கஜூர் சாமாதிரோன வேதங்களை சொல்றாங்க அது வந்து மந்திரங்களை அடிப்படை ஆச்சு தானே இப்போ வேதங்களை சொன்னாலும் இந்த கோள்களும் பூதங்களும் தவிர்த்து என்ன நடக்கும் இது மெய் இல்லையா இது சார்ந்து தானே வாழணும் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ இந்த மூணும் உங்கள் உடலில் குறையிறப்போ மாறுபடுறப்போ நோய் வருதுன்னு இது மாறாமல் இருக்கிறது தான் இந்த அஞ்சரை பெட்டி அதில் இருக்கிற பொருட்களை போட்டுதுன்றப்போ இந்த உடலில் சமநிலை கூடுற குறையத்தை அதை சமன்படுத்தும் நோய் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாங்க இதை அப்போது இது வந்து வால் இது வந்து இயற்கையோடு இயற்கையாக நம்ம வாழ்வை அமைத்து கொண்டால் பஞ்சபூதத்தோடு நவக்கோள்களோடு அறிந்து புரிந்து நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறப்போ சமூகத்திலையும் பிரச்சனை இல்லை நம்மளுக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்களும் வேதத்தை சொல்கிறாங்க இதைத்தானே சொல்கிறாங்க அப்படின்னு கோள்கள் அடிப்படையில் பிறந்தவங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் பிறந்தவங்களுக்கும் வர்ணாசிரமம் எப்படி வரும் ஏற்றத்தாள் எங்கேருந்து வரும் நீங்கள் அதை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை அப்போ இதில் எங்கே வருது ஏற்றத்தாழ்வு அப்போ அவங்க வந்து இதை சொல்லிக்கிட்டே வேறு ஒன்று அவங்க கட்டமைக்கிறாங்கன்றது தானே அதனுடைய பொருள் ஆசிவகம் அதுக்குள்ள போகாது சிலப்பதிகாரத்தில் எங்கேயோ ஆதிநாதர் அப்படின்ற சிவனை வந்து வைதிக வைதிக மதம் எடுத்துக்கொண்டது அவர்களுடைய கடவுளா ஆனா நீங்க மற்ற பாடல்கள்ல குறிப்பு பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா சிவன் வந்து யானை தோலை வந்து எடுத்து மேலே போத்திக்கிற மாதிரி அதாவது அலமர் செல்வன் விரிசடை கடவுள்னும் அவர் போற்றப்படுறதாகவும் நிறைய விரிசாடை யாருக்கு இருந்தது விரிசாடைன்னா விரிசாடையு சிவன் நீங்க எப்படி சொல்றீங்க விரி சடையோடு இருந்தவங்க அத்தனை பேர் ஐயனார் இல்லை ஆதிநாதர் என்று சொல்லக்கூடிய சிவனை வைதிக மதம் எடுத்துக்கொண்டதுன்னு ஒரு குறிப்பு வருது சங்க இலக்கியத்தில் இன்னொரு இடத்துல அதே சிவன் உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்